Okay, boys. Welcome to Tea Current Talks with Akira, Toriyama, and Sakura. Okay, this is basically our first. Yeah, hello. Hi. Yeah, this is basically our first podcast. அதனால வந்து கொஞ்சம் கேவலமா கிரிஞ்சா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. பட் யா, கிரிஞ்சின்னோட நான் இன்னைக்கு நான் பேச போறதே அதை பத்தி தான். கிரிஞ்ச் மூவிஸ் இன் தமிழ் சினிமா. ஓகே, சோ பேசிக்கலி ஏன் இந்த டாபிக் எடுத்துருக்கோம் நம்ம? வை நிறைய கண்டென்ட் கரெக்ட். ஏன்னா கிரிஞ்சு பாக்குறோம், ரொம்ப கேவலமா இருக்கு. அதை பத்தி ஏதாவது பேசியே ஆகணும். Five movies வந்தா நாலு மூவிஸ் கிரின்ஜா தான் இருக்கு. ஏதாவது ஒண்ணுதான் நல்லதா வருது, அதுவும் ஏதாவது அங்கங்க கிரின்ஜ் பண்ணிடுறானுங்க. ஆமா, வந்து அதனால அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட், ரீசன்ட்டா நீ பார்த்த கிரின்ஜான மூவி எது? விகில். இல்ல, வெயிட், ரீசெண்டா நான் பார்த்ததுன்னா ஐ வாட்ச்ட் திஸ் திங், ஒரு அமேசான் பிரைம்ல இன்பா ட்விங்கிள் லில்லின்னு நான் ஒரு படம் பார்த்தேன். அண்ட் அந்த படம் வந்து ஏன் பார்த்தோன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்த படம் அது மட்டும்தான். ரீசெண்டா அப்படி அப்படி என்ன அது? பேசிக்கான கதை என்னன்னா, ஒரு மூணு ஓல்ட் லேடிஸ் வந்து ஒரு பேங்க வந்து ராப் பண்ண போறாங்க. ஸோ அதுதான் கதை. அதுல வந்து அவங்க கடைசியா வேணா பார்த்த கிரிஞ்சான படம் அதான் விகில் தான். ஏன்னா இப்ப வந்து எல்லாரும் குவாரண்டைன்ல இருக்காங்க, எல்லாரும் ரொம்ப வெட்டியா இருக்காங்களா. சரி, ஓகே, நாம திருப்பி முடியல. ரொம்ப பேசிக்கலி நான் ஒத்துக்க வேண்டியதுன்னா, நான் வந்து ஒரு விஜய் கண்ணி, நான் பேசிக்கலி ஒரு விஜய் ஃபேன் தான். ஆனா வந்து முடியல என்ன அந்த படம். நம்ம வந்து நான் ஆடியோ லான்ச்ல இவன் பேசும் போது நான் சுதாரிச்சிருக்கோம். எங்க அண்ணனுக்கு நான் அப்படிதான் செய்வேன் செஞ்சுட்டாங்க சொல்லும் போதே. எங்க அதுதான், எங்க அண்ணனை தான் செய்ய போறான் அப்படின்றதே எனக்கு தெரியல. உம்பனம் போர்மெண்டா இருக்கட்டும், லவ் சீனா இருக்கட்டும், ஃபைட் சீனா இருக்கட்டும், சம்பந்தமே இல்லாம கேரக்டர்ஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், எதுக்கு அவ்வளவு பெரிய அந்த இது, அவ்வளவு பெரிய பட்டாளம், அவ்வளவு முக்கியமான கேரக்டர்ஸ்னே தெரியல. தேவையே இல்லாம அவ்வளவு பேர் எல்லாம் இருந்தாங்க அந்த அந்த படத்துல. விஜய் வந்து பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சிட்டு ஒன்னும் ஆகாதுடா, எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்றதோட அட்மோஸ்ட் டியூட்டியே ஹீரோ வந்து என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்றது தான். அதுதான் தமிழ் சினிமா வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அதுக்கு பேரு கேர்ள் ஃப்ரெண்டோட மாரல் சப்போர்ட். ஓகே, தே ஆர் இன் லவ். அவங்க வந்து இப்படிதான் பண்ணுவாங்க. அவளுக்குன்னு ஒரு வேலையுமே இருக்காதா? இவனுக்கே வந்து எல்லாத்தையும் நீ இது பண்ணுப்பா அது பண்ணுப்பான்னு சொல்றீ, அவனுக்குன்னு ஒண்ணுமே வேலையே இருக்காது. அவங்க வீட்டுல எல்லாம் வேலைக்கு போ இல்ல, தமிழ் பண்ண மாட்டாங்க. அதுதான் என்ன, சரி நான் கூட இவ பிசியோ தெரப்பின்றதுனால கடைசியில ஏதோ பண்ண போறா போல, ஏதாவது யாருக்கோ பிளேயருக்கு அடிபட்டுரும், இவ வந்து அப்பயாவது இவ வந்து ஹெல்ப் பண்ணுவா போல அப்படின்னா அடிலாம் போடுவாங்க, பிளேயர்ஸ்க்கு செம்மையா அடி வாங்குவாங்க. கடைசிக்குல பைன் ஒண்ணுமே பண்ண மாட்டா, சும்மா வந்து விஜய் எப்போ வருவான் அப்படின்னு பாத்துக்கலாம். ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் அப்பயாவது ஏதாவது ஒரு சீன் வச்சிருக்கலாம். அதாவது இந்த கராத்தே கில்ல வரும் தெரியுமா, ஜாக்கி சான் வந்து இந்த மாதிரி இந்த பாட்டிலுக்குள்ள ஃபயர் வச்சு பாடியில அந்த மாதிரி ஏதாவது ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாம். அட்லீஸ்ட் அந்த இடத்துல ஒரு சீன் கொடுத்துருக்கலாம், அவளுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. அதெல்லாம் நீ ரொம்ப எதிர்பார்க்கலாம் கூடாது. ஏற்கனவே ஒரு விமென்ஸ் டீமை வச்சு பண்றதே இட் வாஸ் அ ஹியூஜ் டீல். ஓ ஆமா, அதுல உமன் எம்பவர்மெண்ட் அந்த அதனாலதான் எனக்கு ஒரு ரெண்டு மூணு டைலாக் எல்லாம் அப்படின்னு ஒண்ணு முக்கியமான ஒரு டைலாக் வந்து
நீ கப்ப கூட 10 நாள் கழிச்சு கொடு, கப்ப ஒரு கம்பெனி கொடு. அண்ட் அவளும் வந்து பைக்ல ஏறி உட்கார்வா. நான் பக்கத்துல நான் ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன், நானு எனக்கு தலை காமிக்க முடியல அவனுக்கு பக்கம், என்ன ஒரு மாதிரி அசிங்கமா பாக்குறாங்க, யாரா இவன் இப்படி சொல்றான், அவளும் அசிங்கமே இல்லாம ஏறி உட்கார ரொம்ப கிஞ்சா இருந்துச்சு பாக்கவே. ஆமா ஒரே ஒரு நிமிஷம் வருங்க, ஒரு நிமிஷம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூலிங்ல சார் நாய பைக்ல ஏறி உட்கார போறது. நானும் வந்து ஒரு நிமிஷம் தான் எடுக்க போறாளும் நினைச்சேன் தெரியுமா, எடுத்து எடுத்து அடிச்சிருந்தா நான் அந்த இடத்துல பெருமைப்பட்டிருப்பேன், பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அடிச்சிருந்தா கண்டிப்பா இது இது வந்து உமன் எம்பவர்மெண்ட், அவன் மூஞ்சிலே அடிச்சிருக்கும் பெப்பர் ஸ்ப்ரே அது விட்டு கண்ணாடி இல்ல. எப்படி அந்த சீன் யோசிச்சு, ஏன்னா பேசிக்கலி பாத்தினா அதுக்கு முன்னாடி வந்து நைட்டு தான் பாத்திருப்பா, அவ ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்திருப்பா, அங்க அங்கதான் பாத்திருப்பா. அடுத்த நாளை வந்து காலேஜுக்கு பேசிக்கலா போய் கேக்குறான், காலேஜுக்கு போய் அங்கேயும் போய் மிரட்டுறான் பேசிக்கலி. ஆமா பேசிக்கலி காலேஜ் போய் மிரட்டுறான் கப்பு கொடுனு. இவன் இவன் கேட்டதே ஒரு கேவலமான ஒரு அசிங்கம், அதுக்கு மேல ஏறி உட்காருன்னு அது ரொம்ப கேவலமா இருக்குது, யோசிச்சா ரொம்ப அசிங்கமா இருக்கு. தளபதி ரசிகர்கள் வந்து ட்ரோல் பண்ணிருவாங்க, அதனால அது கொஞ்சம் கம்மியா தான் சொல்றத பத்தி. இதுக்கே 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 அசிங்கமா பேசுவாங்க, பேசிட்டு போட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி தேவையே இந்த மாதிரி ஃபேன்ஸே தேவையில்லை. ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா அதுதான் சொல்றேன், நான் வந்து அதுதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி, நான் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு விஜய் ஃபேன், அதுக்காக வந்து மத்தவங்க எல்லாம் பிடிக்காதுன்னு கிடையாது, பிடிக்கும் விஜய் படம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதே நேரத்துல கேவலமா இருந்தா பாக்க முடியாது. இந்த அப்படிதான் அந்த மாதிரி நிறைய படம் இருக்கு. ஆமா அந்த மாதிரி நிறைய படம் இருக்கு. சுறா அந்த சுறா வந்து அந்த இன்ட்ரோ சீன் மட்டும் அது வந்து ரொம்ப எப்படி அதெல்லாம் பண்ண முடியும், இந்த சுறால புலியோட இன்ட்ரோ சீன் எல்லாம் எப்படி பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ சீன் எல்லாம் யோசிச்சிருக்க மாட்டானா, கடலுல இருந்து இப்படி கடல்ல இருந்து இப்படி குதிச்சு வரலாமா நம்போ, ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன இருக்குல்ல, ஒரு தியேட்டர்ல ஒரு 10 பேரோட சேர்ந்து பார்க்கும் போது அந்த இன்ட்ரோ சீன் பார்க்கும் போது கத்தணும் தோணும், சத்தியமா தோணாது எனக்கு, அசிங்க அசிங்கமா கத்தணும் தோணுச்சு அந்த அந்த இன்ட்ரோ சீனை பார்த்து, நீங்க ஏதாவது அசிங்கமா கத்தணும் தோணுச்சே தவிர மத்தபடி நல்லதா ஒண்ணுமே தோணல. அதுல வந்து அவன் என்னன்னா செருப்பு வேற போட்டுருப்பான், ரப்பர் செருப்பு வேற போட்டுருப்பான் நடந்து வரும்போது, கடல்ல இருந்து இறங்கி நடந்து வரும்போது அந்த செருப்பு க்ளூ பண்ணிருப்பாங்க காலுக்கு, அது அந்த வேவ்ஸ் அவ்வளோ அடிச்ச போது போகாம இருந்திருக்கு. அது ஏதோ ஏதோ சாண்டில்ஸ் இல்ல ஷூனா கூட சரி போன்றேன், இந்த பாத்ரூம்க்கு எல்லாம் போட்டு போவாங்க தெரியுமா, ஹவாய் செருப்பு அது, அந்த செருப்பு அது, அதை போட்டு அவன் நடந்து வர வரான். என்ன மாதிரி விளாடுவாங்க அதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு லிட்டில் பிட் ஹோம் ஒர்க் ஆகுது பண்ணிருக்க வேண்டாமா, லைக் நான் வந்து அவ்வளவு ஃபுட்பால் மேட்சஸ் பார்க்க மாட்டேன் ஓகே, எனக்கே தெரியுது அது வந்து அவங்க அவ்வளவு கேவலமா காமிச்சிருக்காங்க அப்படின்னு. ரொம்ப காண்டாவது இல்ல பார்க்கும் போதே காண்டா, நான் வந்து நான் ஃபுட்பால் நான் ஆடுவேன், என் ஃப்ரெண்ட்ஸோட நான் ஃபுட்பால் வந்து வீக்லி வீக்லி ட்வைஸ் இல்ல வீக்லி த்ரைஸ் ஆடுவேன், முன்னாடி நான் ஃபுட்பால் எனக்கு அதை பார்க்கும் போது அப்படியே வெறியாவது பேசிக்லி, அப்படியே லிட்டரலா என் பக்கத்துல ஃபுட்பால் தெரிஞ்ச பசங்க அப்படியே வெறுப்பா வரானுங்க, அப்படியே என்னடா எடுத்து வச்சிருக்கானுங்க, இல்ல கொஞ்சமாவது ஹோம் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதான் நீ சொன்ன மாதிரி எப்படின்னா நைன் கிளைமேக்ஸ்ல வந்து தெரியுமா, 90 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே வந்து உடனே பெனால்டி ஷூட் அவுட் போயிருவாங்க, அது வந்து நடக்கவே நடக்காது எந்த இதுலயுமே, அப்ப நடக்காது 90 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க, 30 மினிட்ஸ் 15 எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்க, இது வந்து குழந்தைக்கு கூட தெரியும், இவனுக்கு எங்க தெரியும் தெரியல, காசு மட்டும் இவ்வளவு செலவு பண்ணி செட்டு போட தெரிஞ்சு 90 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்கன்ற அறிவு எங்க போச்சு, அந்த ஒரு அறிவு மட்டும்தான், அதுதான் அது மட்டும் தானா கிடையாது, இவன் சப்ல இருந்த பிளேயர் வந்து எப்படி கடைசியா பெனால்டி எடுத்தான், அதுக்கப்புறம் அது அதுதான் வந்து அது அது வேற லெவலு. தலைவர் இருக்கு அதுல, இவன் போய் விஜய் போய் ரெண்டு பேர் வீட்டுக்கு போய் கேப்பான் தெரியும், ஆமா ஆமா அந்த ஆசிட் அட்டாக் பொண்ணும் அந்த கல்யாணமான பொண்ணு வீட்டுக்கும், ஆமா கல்யாணம் அது வந்து அந்த கல்யாண பொண்ணு வந்து ஏதோ வந்து நான் அந்த காலத்து படம் மாதிரி இருந்துச்சு, அப்படியே இன்னும் மாறவே இல்ல, ஆமா திடீர்னு 1980ஸ்க்கு வந்து டெலிபோர்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அந்த காலத்துல வந்து வாங்க இந்த விசு படம் எல்லாம் இருக்கும் தெரியுமா, ஆமா 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 டைரக்டர் அந்த அவர் அவர் படம் மாதிரி இருந்துச்சு, வாங்க எல்லாம் வீட்டுல உட்காருங்க உட்காருங்க, இவ வந்து ஐபிஎஸ் படிச்சிருக்கா கோலம் போட்டுட்டு இருக்கா, இதோ அவ வந்து ஃபுட்பாலோ பேஸ்கெட் பாலோ ஏதோ ஆடுறா, எனக்கு இப்ப வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னா, என்ன இதெல்லாம் என்ன சீன் பெருமை, அதெல்லாம் மண்டே மண்டேல அப்பயே மண்டேல ரெண்டு சாத்தி சாத்தி அவனை போடா, நான் ஏன்னு இவனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கூடாது, இதுல வந்து ஆமா ஆமா இல்ல அவன் அவனை பார்த்து விஜய் கடைசியா அவனை சொல்லுவான் தெரியுமா, இவனை கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் அதாவது ஒரு ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருக்கும், ஆமா ஆமா அது ரொம்ப தேவையான டயலாக், இல்ல இவன் எப்படி இருப்பான்
இந்த இவன் வந்து ஐஏஎஸ் படிச்ச பொண்ணையும் ஃபுட்பால் விளையாட தெரிஞ்ச பொண்ணையும் வீட்டுல உட்காந்து காஃபி போட வைக்கிறான். இவன் எப்படி அந்த பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி அவன் வந்து டிக்கெட் போட்டு கூட்டிட்டு வந்தான்ல, எங்க எங்க கூட்டிட்டு வந்து என்ன பண்ணுச்சு? அந்த பொண்ணு தான் பிரெக்னென்ட் ஆகி கடைசியில விளையாட உள்ளே. அவன் பெனால்டி ஷூட்டர்ஸா இல்ல விளையாட பெனால்டி என்ன அது? அதுதான் அவன் அவன் வந்து அந்த பொண்ணு விளையாட கூடாதுன்றதுல குறியா இருந்திருக்கான். அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, ஓகே நான் முடிக்க வேண்டியது முடிச்சாச்சு, அவன் வந்து இது பண்ணாலும் ஒண்ணு நடக்காது, அங்க போய் சும்மாதான் இருக்க போறான், சப்புலதான் உட்கார போறான்னு தெரிஞ்சேதான் அமைச்சிருக்கான். இதுல ஒரு விமன் எம்பவர்மெண்ட் சொல்லிட்டு அந்த 11 கேர்ள்ஸோட ஒரு பேக் ஸ்டோரி கூடயுமே இல்ல, பேருக்கு ரெண்டு ஒரு என்ன ஸ்டீரியோடிபிக்கல் சினாரியோஸ் வச்சிருக்காங்க அவ்வளவுதான். ஒரு ஆசிட் அட்டாக், ஒரு மேரேஜ். மத்தபடி அந்த மத்த பொண்ணுங்களை அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஒரு பேக் ஸ்டோரி கொடுத்ததுக்கு பதிலா அந்த ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் ஒரு பிளாஷ்பேக் வச்சிருந்தா தட் வுட் ஹவ் மேட் பெட்டர் விமன் எம்பவர்மெண்ட். ஆமா, விஜய் நயன்தாராக்குலாம் ஒரு பேக் ஸ்டோரி, அவளுக்கு கல்யாணம் ஆகாததுக்குலாம் ஒரு பேக் ஸ்டோரி, ஆமா அதெல்லாம் தேவையே இல்ல. அதெல்லாம் படத்துல இருந்து தூக்கி இருந்தா நிம்மதியா இருந்திருக்கும், தேவையே இல்லாம லிட்டரலா ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த படத்துல வேஸ்ட். ஆமா, ஏன் எதுக்கு எடுத்தானே தெரியாது. இதுல அது வந்து ரொம்ப, அதுவும் இல்லாம இன்னொன்னு என்னன்னா, அதுல நான் பேசிக்கா பொதுவா எல்லா இதுக்கும் தான் சொல்றேன், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எடுக்கிறவங்க கொஞ்சம் உண்மையான ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் வச்சு எடுக்கலாம். ஆமா ஆமா, அது வந்து ஏன் அப்படி எடுக்கும், ஏன்னா பாக்குறதுக்கும் அப்பதான் பாக்குறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பேசிக்கா, ஏன்னா அப்பதான் வந்து அவன் வந்து இன்புட்ஸ் கொடுக்க முடியும், அதெல்லாம் வச்சு கொஞ்சம் பெட்டரா எடுக்க முடியும். சோ இப்போ வந்து எப்படி சொல்றது, சில படம்லாம் இப்போ சக்தே இந்தியா, இப்போ வந்து சில படம்லாம் பார்த்தா தெரியும் அவங்களுக்கு எல்லாம் உண்மையாலுமே கொஞ்சம் பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு தெரியும். ரொம்ப இந்த நட்பே துணை பாத்திருக்கேன், இல்ல பார்த்தது இல்ல. அதுல வந்து தலைவர் வந்து நேஷனல் லெவல் ஹாக்கி பிளேயர், ஓகே. அவனுக்கு ஒரு சீன் வச்சிருப்பாங்க, அவன் வந்து பேசிக்கலி வந்து அவன் ஹாக்கி விளையாடுறத கொஞ்ச நாள் முன்னாடி விட்டுருப்பான், ஏன்னா பாலிடிக்ஸ்னால இவன் வந்து ஒரு பொண்ணு பின்னாடி ஸ்டாக் போட்டு சுத்திட்டு இருப்பான் நாய். ஓகே, ஆமா, அது வந்து அடுத்த டாபிக், ஸ்டாக்கிங். ஸ்டாக் மட்டும் சுத்தி அந்த பொண்ணு வந்து செலக்ட் ஆகணும்னு இவன் வந்து கூட பேர் பண்ணி விட்டு விளையாட விடுவாங்க. அந்த பொண்ணுக்கு கடைசியா ஒரே ஒரு வாட்டி தான் பால் போடுவாங்க கோல் அடிக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே, மத்ததெல்லாம் இவன் எடுத்துட்டு போற மாதிரி தான் காப்பாங்க. அந்த இடத்துல அவ எதுக்கு இருந்தானே தெரியல, அவதான் அவளோட செலக்ஷன் அது. ஓகே, பேசிக்கலி இவன் வந்து விளையாண்டுட்டு இருப்பான். அது ரொம்ப அந்த சீன் வேணா இந்த பாட்காஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ போய் பாரு, ரொம்ப கேவலமா இருக்கும், ரொம்ப மட்டமான சீன் அது. சோ நம்ம இந்த டாபிக்ல இருக்கும் போது நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போனா அது வந்து ஸ்டாக்கிங். ஆமா, அது வந்து அதுல ஸ்டாக்கிங் சொல்ல கூடாது, லவ்னு சொல்லணும் தமிழ் சினிமா பொறுத்திருக்கேன். ஆமா, ஒரு ஒரு வந்து ஹீரோ வந்து ஹீரோயின வந்து ஒரு டிராபிக் சிக்னல் வச்சு பாப்பாங்களாம், பார்த்த உடனே லவ் வந்துருமா, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அப்பா கோபப்படுவா அதுக்கப்புறம் இது எந்த விதத்திலயும் நியாயம், என்னெல்லாம் யாராவது போலீஸ் ஸ்டேஷன் தான் போவேன். அது அது எப்படி அதை வந்து அவனுக்கு இது பண்றானுங்கன்னே தெரியல. இதுல என்னன்னா இவன் கூட வேற தண்டத்துக்கு ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சுத்துவானுங்க, நீ பண்ணு மச்சான், ஃபாலோ பண்ணு மச்சான், வேற லெவல் மச்சான் கூடவே தெரியவானுங்க. ஒண்ணும் இது வந்து ரொம்ப கேவலமா இருக்கும். அவன் வந்து ஸ்டாக்கிங்னா எனக்கு ஸ்டாக்கிங்னோட முதல்ல ஞாபகம் வருது அப்படின்னா நம்ம சிவகார்த்திகேயன் தான் ஞாபகம் வருது. அவரு வந்து ரெமோ, அந்த ரெமோ வந்து நர்ஸா வந்து கிராஸ் டெஸ்டிங் பண்ணிருப்பார்ல நாய், லவ் லவ் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்களா? வாய் இது வந்து எப்ப, எனக்கு என்ன அந்த டைரக்டர் மேல சந்தேகமா இருக்கு, அவன் வந்து இந்த மாதிரி ஏதாவது வேலை பாத்துருப்பானோ அதனாலதான், இல்லமா இந்த யாருக்கு தோணி இந்த மாதிரி எல்லாம் வந்து லவ் பண்றதுக்காக ஒரு பொண்ணு கிராஸ் ட்ரெஸ் பண்ணி ஸ்டாக் பண்ணலாம்ன்றது. அந்த பொண்ணை வந்து மேனிபுலேட் பண்ணிருப்பாங்க, அந்த பொண்ணுக்கு வந்து ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும், அவளை வந்து மேனிபுலேட் பண்ணி அந்த என்கேஜ்மெண்டையும் பிரேக் பண்ணி. ஆமா, அந்த நர்ஸா இருந்தா அதுதான் பண்ணும், பேசிக்கலி மேனிபுலேட் பண்ணிருப்பான் இவன் வந்து, இல்ல இல்ல அவன் நல்லா இல்ல, இவன் தான் வேற லெவல்ல இருக்கான். ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கும் அந்த சீன்லாம். எப்படி இதுல அவன் என்னன்னா, நர்ஸ் வேலையெல்லாம் பாக்க போயிருவான், குழந்தைங்களுக்கு எல்லாம் போய் அப்படியே ஏதோ ஊசி எல்லாம் போட போவான். ஆஹ், உனக்கு என்ன தெரியும் நர்ஸ் வேலையை பத்தி? நாய ஒரு படம் தான் இல்ல இந்த படம், மிஸ்டர் லோக்கல் அப்படிதான், முக்காசி படம் அப்படிதான், அடுத்த படம் வாலிபர் சங்கமா இருக்கட்டும், மிஸ்டர் லோக்கல் வந்து ரொம்ப கேவலமா இருக்கும். அது வந்து ரொம்ப அசிங்க, அது எப்படின்னா அதுல என்ன ஆகும்னா, இவன் வந்து கொஞ்சம் கார் ஷோரூம்ல வேலை பாக்குற பையன், ஓகே. அவன் வந்து பெரிய பிசினஸ் மேக்னெட் அவங்க, ஓகேவா. அவன் வந்து ஒரு வாட்டி கார்ல வந்து அவங்க பைக், இவன் பைக்ல போயிட்டு இருப்பான், வந்து அவங்க அம்மாவோட இருக்கும் போது அவங்க அம்மாக்கு அடிபட்டுரும், ஓகே. இத பத்தி கண்டுக்காது அந்த பொண்ணை பாத்துட்டு, அதுதான் பொண்ணுக்கு உனக்கு சண்டை மாதிரி ஆரம்பிக்கும்.
ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து இவன் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஓ அந்த இடிச்ச இதுல பொண்ணு என்னன்னா, அம்மாக்கு வந்து அடிவாரப்பட்டிருக்கும், ஆனா அதை பத்தி கவலையே இல்ல. இல்ல ஃபர்ஸ்ட் சண்டையா தான் ஆரம்பிக்கும். தலைவர் கேட்பாரு ஏன் இதை மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்படின்லாம், கொஞ்சம் திமிரா இருக்கு அந்த பொண்ணு அப்படின் போது ஸ்டார்டிங்ல ஹிண்ட் கொடுத்துருவாங்க. ஓகே. ஓகே இவன் உழுந்துட்டான் அப்படின்னு, ஆனா ரொம்ப கேவலமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இவன் அதுக்கு மேல கேவலமா பண்ணுவான். இவன் வந்து சாரி கேக்குறதுக்கு ஒரு சீன் இருக்கும். என்ன ஆகுனா, ஒரு ஆடிட்டோரியம்ல ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்கும், பிசினஸ் ஓகே. கான்ஃபரன்ஸ். இதுல வந்து இவனை ஸ்டேஜ் ஏத்தி சாரி கேட்க சொல்லுவோம், ஏன்னு தெரியாது. இந்த நாய் பிசினஸ் கான்பரன்ஸ்ல இவனுக்கு என்ன வேலை? கார் ஷோரூம்ல கார் தொடச்சதான் நிப்பாட்டிக்கணும். பிசினஸ் கான்பரன்ஸ்ல என்ன வேலை? அங்க வந்து ஏத்தி விட்டோன்னே இவனுக்கு வந்து பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடும். விஜய் டிவில வந்து இந்த ஹாஸ்ட், அதான் விஜய் சூப்பர் சிங்கர்ல பண்ணதா மைக் மைக்க புடிச்சு இவன் வந்து ஹாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். கேவலமா இருக்கும். ரொம்ப கேவலம், பெரிய ரொம்ப கேவலமா இருக்கும் அந்த சீன்லாம். அது அது எப்படி வந்து, அதுதான் இதுல இன்னொரு என்ன இருக்கிறதுலே கேவலமான விஷயம்னா, இந்த ஸ்டாக் பண்றான்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றானுங்கல்ல, அந்த மெத்தட ஃபாலோ பண்ணி உனக்கு அந்த பொண்ணு கிடைச்சிரும். ஓ பொண்ணு கடைசில அவங்க இருக்கிறதுலே ரொம்ப, ஆமா அதுதான் இது. அந்த படத்துல இது மிஸ்டர் லோக்கி மட்டும் சொல்ல, எல்லா படத்துலயும் நான் சொல்றேன். நீ பாத்தனா ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பண்றான், அதுக்கப்புறம் ஃபாலோ பண்றான், அப்புறம் அசிங்கமா ஏதாவது பண்றான், அப்புறம் அந்த பொண்ணு கிடைச்சிரும். கேட்கும் போதே ரொம்ப அசிங்கமா இல்லையா? இதனாலதான் பாதி தமிழ் பசங்க வந்து ஒவ்வொரு பொண்ணையா ஸ்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. முன்னாடியாவது ரோட்ல ஸ்டாக் பண்ணாங்க, இப்போ இன்ஸ்டாகிராம்ல ஸ்டாக் பண்ணி டெய்லி ஒரு நாலஞ்சு பொண்ணுக்கு வந்து ஹாய் ஹலோ அனுப்பிட்டு இருக்காங்க. இது தமிழ் பசங்க மட்டும் சொல்ல முடியாது, டோட்டலா நிறைய பேர் இந்த மாதிரிதான். சவுத் இந்தியா, நார்த் இந்தியா, இந்தியா ஃபுல்லா எடுத்துட்டனால இந்த மாதிரிதான் இருக்கானுங்க. அது வந்து பேசிக்கா இந்த மூவில வந்து இந்த மாதிரி காமிக்கிறதுனாலதான், அது ஒரு முக்கியமான ஒரு இது. அவன் வந்து இவன் ஸ்டாக் பண்ணோம்னா அந்த பொண்ணு செருப்பால் அடிச்சு வெளியே போடா அப்படின்னு சொன்னீங்கன்னா இவனுங்க எல்லாம் தெரிஞ்சிருப்பானுங்க. அவன் கிடைக்குது பாத்தியா அந்த பொண்ணு, அதுதான் பிரச்சனை. இல்லாட்டி இல்லாட்டி ஆசிட் ஊத்தலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த பொண்ணு வந்து கிடைக்கல ஏதாவது இது பண்ணிச்சுனா, அடுத்து வந்து பேசிக்கலி ஆசிட் ஊத்தணும். சோ அத நீ சொன்ன மாதிரி நயன்தாரா வந்து ஒரு பெரிய கம்பெனில இருந்தாங்க, வந்து கார் தொடச்சிட்டு இருக்கான். அதே எல்லா படத்துலயுமே தேர் இஸ் திஸ் ஹோல் என்ன சொல்ல, தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். லைக் ஹீரோ வந்து எப்பவுமே ஹீஸ் ஜாப்லெஸ், டூயிங் நத்திங், தண்டமா ஊர் சுத்திட்டு இருப்பான். ஹீரோயின் வந்து அப்படியே லைக் ஷீல் பீ இன் அ குட் பொசிஷன். எல்லா படத்துலயும் சொல்ல, மோஸ்ட் ஆஃப் த படத்துலயும் இந்த மாதிரிதான் இருக்குல்ல. இல்ல அது அது உண்மைதான். அது ஏன் ஏன் ஹீரோ வந்து ஏதாவது, எனக்கு எனக்கு நான் எனக்கு தெரிஞ்சு நான் கடைசியா ஹீரோ வந்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை பாத்துக்கிட்ட மாதிரி ஒரு படமும் நான் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை எனக்கு. வந்து பேசிக்கலி வந்து அதுதான், வந்து ஒரு வேலை இருக்காது, காலைல எந்திரிக்க மாட்டான், அதுக்கப்புறம் வந்து பூரிக்கு மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சுத்தி நிப்பான். நான் ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறதா தப்புன்னு சொல்ல வரல, அதையே ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்கான் பாத்தியா, அதுதான் தப்பு. ஏதாவது காலைல இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலைக்கு போயிட்டோ இல்ல ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டோ வரலாம். அதெல்லாம் அதெல்லாம் அது எப்படி, அதெல்லாம் எங்க போகுது, அதெல்லாம் ஏன், இதுதான் எப்படி சொல்றது, இதுதான் பேசிக்கா ஒரு முக்கியமான அடித்தளமே. ஹீரோ வந்து சும்மாவே இருக்கலாம், சும்மா இருக்க பையனே ஒரு இதுல என்னன்னா, சும்மா இருக்க பையனை ஒரு லவ், ஒரு பொண்ணு லவ் பண்ணலன்னு வச்சுக்கேன், இல்ல ஒரு சும்மா இருக்க பொண்ணையோ ஒரு பையன் லவ் பண்ணலன்னு வச்சுக்கேன், அது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அசிங்கமா பேசப்படுது. எப்படி சும்மா இருக்க பையனையோ ஒரு பொண்ணையோ எப்படி லவ் பண்ணுவாங்க? அது உண்மைதான். ஒரு ஒரு கோலே இல்லாம சுத்திட்டு இருக்கவன எப்படி லவ் பண்ண முடியும்? இப்பவே சும்மா இருக்கான், அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறானா? ஆமா அதுதான், அவ ரிச் ஃபேமிலி இல்ல. ஓகே ஓகே, கோல்ட் டிகர். இதுவே பொண்ணு பொண்ணுங்க பண்ணா கோல்ட் டிகர். ஓகே அதுதான் அது ரொம்ப, அதெல்லாம் ரொம்ப மட்டமானது. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு என்னன்னா, ஃபர்ஸ்ட் சைட் லவ், லவ்லியே. ஆமா ஆமா ஆமா, அது ஏன் அது அப்படி, எப்படி ஒரு ஒரு பொண்ணையோ ஒரு பையனோ பார்த்தா ஃபர்ஸ்ட் சைட்ல எப்படி லவ் வரும்? அது பேசிக்கலி பிசிக்கல் அட்ராக்ஷன். அது இப்ப நிறைய பேர் பண்றாங்கல்ல, இப்ப கூட நீ யாரையாவது பார்த்தனா லைக் காலேஜ்ல எல்லாம் எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் சைட்ல லவ் பண்றாங்க. அது அது பேர் லவ் கிடையாது, அது பேர் பிசிக்கல் அட்ராக்ஷன், அது பேர் காதல் கிடையாது, பேர் காஜ். அது பேசிக்கலி அவன் வந்து காஜ், லிட்டரா சொல்லணும்னா அது பேர் அவன் வந்து அவன் பார்த்தோம் அதுதான். பிகாஸ் ஃபர்ஸ்ட் சைட்ல, பிகாஸ் லவ்ன்றது இட் இஸ் லைக் அன் எமோஷனல் அட்டாச்மெண்ட் டுவர்ட்ஸ் சம்வன். நீ அவன்கிட்ட பேசி அவங்கள இது பண்ணாதான் லவ் வருமே தவிர, நீ ஃபர்ஸ்ட் டைம் அவங்களை பார்த்தோடனே உனக்கு பிடிக்குதுன்னா அது பேர் பிசிக்கல் அட்ராக்ஷன் தான். ஆமா, பேர் காஜ் தான் அது பேர். அதை எப்படி, அதை எப்படி இவன் ஃபர்ஸ்ட் டேட்ல பார்த்து திருப்பி பின்னாடி சுத்தி ஒண்ணுமே தெரியாதான் எப்படி லவ் வரும்? படத்துல மட்டும்தான் வரும் அதெல்லாம். அது அது அதுக்கப்புறம் வந்து இந்த ஹீரோயினை பார்த்தோன்னு வந்து பெல் அடிக்கிறது, பூ விழுறது, அது பூ ரொம்ப கிரிஞ்சா இல்லையா? அதெல்லாம் அப்படியே யோசிக்கும் போதே கிரிஞ்சா இல்லையா? அந்த அந்த ஹீரோயின் வந்து எப்பயும் ஏதாவது ஒரு ரெண்டு பசங்களை வந்து ரோட் கிராஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா, இல்லனா ஏதாவது, ஆமா இல்ல ரோட்ல வந்து ஏதாவது தண்ணி தேங்கி கிடந்ததுன்னா அது மாதிரி குதிச்சு குதிச்சு நடந்துட்டு இருப்பா. அது பேர் பைத்தியம், அது பேரு லிட்டரலா, அது பேரு பைத்தியம். அந்த முக்கியம் எனக்கு பைத்தியம் ஞாபகம் வருதுன்னா உடனே வந்து ஜெனிலியா தான். ஓ ஆமா ஆமா, தெரியல அது அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு படம் நான் பாத்திருக்கேன். இந்த சந்தோஷ் சுப்ரமணியம், சந்தோஷ், ஆமா ஆமா ஆமா, அது வந்து
ஏன் ஏன் அந்த மாதிரி எப்படி ஏன் அந்த மாதிரி ஹீரோயின்ஸ் ஸ்டீரியோ டைப் பண்றாங்கன்னு நீ நினைக்கிற? அது நீ தமிழ் டிரெக்டர்ஸ் கிட்ட தான் கேட்கணும். ஆனா இது வரைக்கும் நான் பார்த்த பாதி படத்துல ஹீரோயினை வந்து தே ஷோ ஹர் அஸ் என்ன சொல்ல ஒரு நேவ் பர்சன். அவளுக்கு வந்து அவளால எந்த டிசிஷனும் தன்னால எடுக்கவே முடியாது. நோ ஹீரோயின் இஸ் போல்ட் அனாஃப் இன் மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் ஐ சி. எய்தர் என்ன சொல்ல அவன் வந்து ஹீரோயின்னு ஒரு ரோலே இருக்காது. ஆமா ஆமா அவளை வந்து ரொம்ப சைல்டிஷா போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அது வந்து இது என்ன என்ன டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபெட்டிஷ்னு தெரியல. ஒரு சைல்டிஷான பர்சன் வந்து அவ லூசு நம்ம பண்றதெல்லாம் அந்த ஹீரோ வந்து பார்த்து ரசிச்சிட்டு இருப்பான். நான் அந்த மாதிரி பார்த்தனா யாரா அந்த போயிடுவானா? ஆமா என்ன எப்படி அது இல்ல நான் யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. ரியல் லைஃப்ல நினைச்சா அப்படிதான் இருக்கும். அதை பார்த்து லவ் எல்லாம் வராது, அதை பார்த்து சிரிப்பு தான் வரும். ஆமா ஆமா கண்டிப்பா லவ் எல்லாம் வராது. போகுது ஆமா அது லவ் சீன் மட்டும் இல்ல அன்னெசரி காமெடி சீன்ஸும். பாதி படத்துல அந்த காமெடி சீன்ஸ்க்கு வந்து அது தனியா போயிட்டு இருக்கும், எங்கேயோ போயிட்டு இருக்கும். அதுக்கும் கதைக்கும் சம்மந்தமே அது கரெக்ட். லிட்டரலா அந்த மாதிரி நிறைய படம் இருக்கு. காமெடி ட்ராக் வந்து வேற ஒரு இது போயிட்டு இருக்கும், இது வந்து வேற ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கும். காமெடியனுக்கும் ஹீரோனுக்கும் சம்மந்தம் கூட இருக்காது. ஆமா இல்ல அது அது சூரி காமெடி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சூரிக்கு வந்து தனியா ஒரு ட்ராக். அது வந்து காமெடினே நான் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூரி காமெடி எல்லாம் அது ரொம்பதான் அசிங்கம். அவன் அப்படியே வெறுப்பாவது சூரியன் வந்து சூரியன் இனிமேட்டு யாராவது பார்த்தாலே அப்படியே ஐயோ வட்டானா காண்டாவுறான். சூரியன் காமெடியா போறதுக்கு மேல வில்லனா போடலாம். அவனெல்லாம் பார்த்தாலே அப்படியே வெறுப்பாயிடுறாங்க மக்கள் எல்லாம். ஆனா ஒத்துக்கணும், ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு படம் நல்லா இருந்துச்சு எனக்கு. அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அதுக்கப்புறம் வந்து இந்த வெண்ணிலா கபடி குழுல வந்து இந்த பரோட்டா காமெடி, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதே இது அவனோட மேனரிசம் கூட மாறல. ஆமா அதுதான், அது ரொம்ப கேவலமா இருக்கும். அது அப்படியே பார்க்கும் போதே லிட்டரலா காண்டாவும் அப்படியே வந்துட்டானா. அவன் இருந்தாலும் படத்துக்கே போறது இல்லை இப்பலாம். விஜய் பத்தி மட்டும் பேசுறோம், விஜய் படமா பேசுறோம் தோணும். ஏன்னா நான் வந்து ஒரு விஜய் கண்ணின்றதுனால நான் நிறைய விஜய் படம் தான் பாத்துருக்கேன். அதனால எனக்கு விஜய் படம் தான் ஞாபகம் இருக்கு. அதனால இப்ப இப்பயும் சதீஷ பத்தி சொல்லும் போது எனக்கு ஞாபகம் தான் பைரவா. ரொம்ப கேவலமா இருக்கு அந்த படத்துல காமெடி எல்லாம். சதீஷ் ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கும் காமெடி எல்லாம். அது வந்து வழியே இல்லாம வந்து பாக்க வேண்டியதாயிருச்சு இந்த படம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாட்காஸ்டே ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா ஆக போகுது, ஒரே விஜய் பத்தியே பேசி. அதுதான் அதுக்கு தான் நான் சொல்லிட்டேன். நான் வந்து ஒரு இதுதான், நான் வந்து எனக்கு நிறைய விஜய் படமா பாக்குறதுனால எனக்கு இதுதான் விஜய் படத்தை பத்தி தான் இது வருது. நான் நெக்ஸ்ட் டைம் என்ன உங்களுக்காக அஜித் படம் இல்ல ரஜினி படம் எல்லாத்தையும் நான் பாத்துட்டு வந்து எல்லாத்தையும் நான் வந்து பேசுறேன். மன்னித்துக் கொள்வோம். சாரி மை லார்ட். வேற படத்துல வந்து இப்போ இப்போ ரீசெண்டா வர ட்ரெண்ட் என்னன்னா அந்த கார்பரேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப மோசம். நம்ம வந்து ஃபார்மிங் இஸ் த பெஸ்ட், ஃபார்மிங் இஸ் காட். ஐம் அக்ரீயிங் ஃபார்மிங் இஸ் குட், ஓகே. ஆனா அதையே எல்லா படத்துலயும் எடுத்துட்டு இருந்தா அதுல என்ன நியாயம் இருக்கு? விவசாயி ஃபெட்டிஷ் அது பேரு, ஒண்ணும் கிடையாது. அது வந்து ஒரு அது ஏன்னே அது வந்து தேவையே இருக்காது அந்த படத்துல. சம்மந்தமே இல்லாம ஸ்டார்டிங்ல இப்ப எனக்கு டக்குன்னு ஒரு ரெண்டு படம் வருதுன்னா காப்பான்ல வந்து இவன் ஸ்டார்டிங்ல வந்து ஃபார்மிங் பண்ணிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா இவன் வந்து மிலிட்ரியில இருப்பான், பேசிக்கலி டிஃபென்ஸ்ல இருப்பான். எங்கேருந்து அதுக்கே சம்மந்தமே இல்லாம ஏன் ஊருக்கு வந்து விவசாயத்தை பத்தி பேசினா? அதுக்கப்புறம் ஏன் அதெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியாது. நான் யோசிச்சுனே இருக்கேன், ஏதாவது பண்ணுவான் போல கடைசியில ஏதோ சொல்றான் போல, ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் என்ஜிகேன்னு ஒரு படம், அந்த படம் வந்து ஒரு நல்ல நல்ல வந்திருக்க வேண்டிய ஒரு படம். ஆனா எனக்கு அந்த படத்துல இருந்த வருத்தம் என்னன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா அங்கங்க கட் ஆன மாதிரி இருந்துச்சு. பைத்தியக்காரன் சூர்யா பத்தி தரக்குறவா பேசினதுக்கு சாரி.
அதான் அதான் இல்ல எனக்கு அது காண்ட் ஆகுது, இல்ல காண்ட் ஆகுது எனக்கு, இல்ல நான் சொல்றேன் நானு பார்த்தாலே அப்படியே காண்ட் ஆகுது ஆமா. அந்த கவரம் எல்லாத்துக்கும் இந்த. ஆ சொல்லு சொல்லு. இது வந்து எமோஷனல் டார்கெட்டிங், லைக் வந்து ஒரு ஒரு ஆவரேஜ் ஆடியன்ஸ்ல வந்து ஃபார்மிங் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லும் போது அவனை வந்து எமோஷனல் ஆக்குறோம் நம்ம. இப்போ வந்து நம்ம ஃபார்ம் லேண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, நான் வந்து படத்துல இப்போ இந்த சாரி அகைன் விஜய் படம், அந்த ஏதோ சர்க்கார் படம் வந்தபோது டிவி எல்லாம் போட்டு உடைச்சாங்கல்ல, அது வந்து எமோஷனல் டார்கெட்டிங் தானே. இல்ல அது வந்து அது எப்படி இல்ல இல்ல அவனுக்கு தோணாதா, எங்க வீட்டுல வந்து நான் அந்த டிக்டாக்ல தான் பார்த்தேன், டிக்டாக்ல செம்ம ட்ரெண்ட் ஆச்சு அது. ஆமா அவன் வந்து அவன் வீட்டுல இருக்க டிவி மிக்சி கிரைண்டர் எல்லாம் அது வந்து கவர்மெண்ட் கொடுத்ததாவே இருக்காது, அவங்க அம்மா கஷ்டப்பட்டு போயிட்டு பக்கத்துல விவேக்ஸ்லயோ ரிலையன்ஸ் டிஜிட்டல்லயோ வாங்கி வந்திருப்பாங்க அந்த டிவி. அவங்க அப்பா வந்து பேசி ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்கும் அவன், ஆனா அவன் வீட்ல தெரியும், அவங்க வீட பார்த்தா தெரியும் அவன் வீடு எந்த வீடு முன்னாடி. அவன் ரொம்ப கஷ்டம், ரொம்ப பேசிக்லி ஒரு மிடில் கிளாஸோ லோயர் மிடில் கிளாஸோ இருப்பான், அவன் வந்து ஒரு டிவியோ அதையோ போட்டு உடத்தா என்ன ஆகும், அறிவு இருக்கா அவனுக்கு கொஞ்சமாவது. இதுக்குதான் அந்த அந்த படம் எல்லாம் வந்து அவங்களை வந்து ஒரு எமோஷனல் ரைல் அப் பண்றாங்க, லைக் கவர்மெண்ட்லாம் ரொம்ப மோசம், இலவச பொருட்கள் கொடுக்கறதா மோசம் அப்படின்னு. சரி அப்படியே கொடுத்தாலும் நீ இருக்கிறத உடைக்கிறதுனால இப்ப என்ன நடக்க போதா, அதான் ஏற்கனவே கொடுத்து முடிச்சுட்டாங்கல்ல, இனி கொடுத்தா வாங்காத. இஃப் அது வந்து நீ அவ்வளோ என்ன இலவச பொருட்கள் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கொள்கையோட இருந்தா இனிமே கொடுத்தா வாங்க வேண்டாம், அது நல்லதுதான். இருக்கிறது இல்ல எதுக்கு நீ உடைக்கணும், வாங்கறத பத்தி பிரச்சனை கிடையாது, நீ நீ டாக்ஸ் கட்டுற அவன் குடுக்கறான்றதுலாம் பிரச்சனை கிடையாது, அவன் கொடுத்தா நீ ஓட்டு யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு போடு, நீ அவன் ஆமா வாங்கிட்டு நீ ஓட்டு வந்து யாரு நல்லா நீ அது திருப்பியும் போய் ஏடிஎம் சாரி ஏடிஎம்கே டிஎம்கே யாரோ ஒருத்தர் தான் ஓட்டு போட போறேன்னா அந்த கட்சி தான் நீ ஓட்டு போட போறனா எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, அது ரொம்ப கேவலமா இருக்கு. அது அது மார்க்கெட்டிங்கும் ஃபேமஸ் ஆகுதுன்றதுக்காக இவ்வளவு கேவலமான இதெல்லாம் பண்றானுங்க இதுல, அதுதான் பேக் யா. இது அந்த மாதிரும் ஃபார்மிங் இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ஏதாவது ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடந்தாலோ இல்ல ஒரு இப்போ அந்த ஃபிளட் இருந்துச்சு தெரியுமா டிசம்பர்ல, அந்த ஃபிளட்ட வச்சு நம்ம கோமாளின்னு ஒரு படம் வந்துச்சு நம்ம ஜெயம் ரவியோடது, அது வந்து ஒரு ஒரு நல்ல படம் தான், அது ஒரு நல்லதா இருந்துச்சு கடைசி வரைக்கும், சம்மந்தமே இல்லாம கடைசியில ஒரு ஃபிளட் சீன் வச்சு ஏன் வச்சானே தெரியல, அது கடைசியில அங்க ஒரு பாட்டை போட்டு கிரிஞ்சாக்கி எல்லாரையும் எமோஷனல் ஆக்கி அளவு தரணும் அவனுக்கு பேசுறாங்க இந்த படத்துல அப்படின்னு நாலஞ்சு பேர் ஒரு போஸ்ட் போட்டா அவங்களுக்கு ஃப்ரீ மார்க்கெட்டிங் தானே, ரொம்ப கேவலம் அசிங்கமா இருக்காது அவனுக்கு. இல்ல நான் இதே இதே சில இந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸ் வச்சு நல்ல படமும் நல்ல சீன்ஸ் எல்லாம் கூட வந்திருக்குன்னு சொல்லலாம், எனக்கு இப்போ டக்குன்னு ஒண்ணு தோணுதுன்னா தசாவதாரம்ல சுனாமி வர மாதிரி காமிச்சாங்க, அது வந்து ஆக்சுவலி வந்து நல்லா இருக்கும் அதுல, அதுல ஏன் வந்து அந்த சுனாமி வருது அந்த ஒரு ஒரு கெட்ட விஷயத்துக்கு பின்னாடி ஒரு நல்ல விஷயம் இருக்குன்றத காமிக்கிறாங்க கரெக்டா, அண்ட் அதை வச்சு ரொம்ப கிரிஞ்சான எமோஷனல் மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க, அதுதான் ரொம்ப இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல வந்து இனமே நப்பி இந்த இது போதும் அப்படின்னு போட்டு ஆதி ஆதி என்னவெல்லாம் பாட விட்டுருக்க மாட்டாங்க, இதுல ரொம்ப அசிங்க. அது வந்து ஒரு தேவை இருக்கும், ஏன்னா இல்லாட்டி வந்து அந்த அந்த வைரஸ் பரவுச்சுன்னா அவ்வளவு சால்ட் தேவை, சுனாமி வந்ததுனால வந்து அந்த வைரஸ் வந்து தடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த அதுக்குள்ள வச்சிருப்பாங்க. இவன் வந்து இதுல என்ன நல்ல விஷயம் நடந்துச்சு, இவன் என்ன நல்ல விஷயத்த காமிச்சான், ஒரு பாட்டு போட்டாங்கல்ல அந்த பீப்பிள் ஆடியன்ஸ் அழுதாங்கல்ல, அதுதான் அதுதான் ரொம்ப அசிங்கமா அளவு வச்சிருந்தாங்க. தசாவதாரத்துல தேர் வாஸ் எ ரெலெவன்ட் டு தி ஸ்டோரி லைன், நீ சொன்ன மாதிரி அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக கூடாது அப்படிங்கிறதுக்காக, அது சும்மா ஏதோ ஒரு இதுக்காக சுனாமி வந்து எல்லாரும் அழிற மாதிரி இல்லல்ல. ஆமா அதுதான், இவ்வளவு பேர் இது இவ்வளவு பேர் அழிஞ்சாங்க, ஆனா இந்த வைரஸ் வந்திருந்தா இதையும் தாண்டி நிறைய பேர் அழிஞ்சிருப்பாங்க அப்படின்றத ஒரு 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 ஹிடன் மெசேஜ் மாதிரி கூட வச்சிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு இதுவா சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு சீன் வச்சா ஏன் ஏன் தேவையில்லாம நான் வச்சே தீருவேன், நான் வந்து ஃபார்மிங் பத்தி பேசியே தீருவேன், நான் வந்து இல்ல இந்த மாதிரி பிளட்ட பத்தி பேசியே தீருவேன், பேசி நான் அந்த மாதிரி கிரிஞ்சா மியூசிக் போட்டு நடந்து வருவேன், அது எதுக்கு அது. ஆமா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ஹீரோ வந்து நடந்து வர்றது வந்து எல்லா படத்துலயும் இருக்கு, எவ்ரி சிங்கிள் மூவி, அது வந்து நான் சவுத் மூவின்ஸ் மட்டும் சொல்ல எல்லா மூவிஸ்லயுமே அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு, அது இப்போதைக்கு மாறாது. அது அதுதான் அது இந்த மாதிரி நடந்து வருது இந்த மாதிரி ஃபைட்டு அதுதான் பேசிக்கலி அடுத்து இந்த மாதிரி ஃபைட் சீன்ஸ். ஆமா ரொம்ப கேவலமான ஃபைட் சீன்ஸ், அன்ரியலிஸ்டிக் அடிச்சா ரொம்ப அன்ரியலிஸ்டிக்கெல்லாம் தாண்டியது, அடிச்சா ரொம்ப அப்படியே 4 கிலோமீட்டர் பறந்து போய் விழுவுறது, அதுக்கப்புறம் அப்படியே மேல மேல பறக்குறது,
அப்புறம் அடிச்ச உடனே சாவுது, அதெல்லாம் நடக்குமா? எப்படி அதெல்லாம் அவ்வளவு அடி வாங்கின ஹீரோ வந்து சும்மா நின்னுட்டு இருப்பாங்களா, ஒரே அடியில அந்த வில்லன் வந்து செத்து போயிருவானா, இது எந்த விதத்துல நியாயம்? அதுதான், அது ஹீரோவே அப்படியே அடி வாங்கினாலும் கீழ எல்லாம் உளுந்துருவாங்க, எந்திரிக்கவே முடியாது. ஆமா உடனே வந்து அவங்க அம்மாவோட மோதிரம் இல்ல, அவங்க அம்மாவை பத்தி அவங்க அம்மாவை அடிக்கிற சத்தம், அம்மா அழுகுற சத்தம் அந்த மாதிரிதான் கேட்டுச்சுன்னா உடனே கண்ணு திறந்துரும் உனக்கு. நாய இப்பதான அடிச்சு படுக்க வச்சாங்க, திருப்பி அவனுக்கு கண்ணு திறந்து அப்படின்னு மண்டையில சாத்தி அவனை படுக்க வச்சிருவான். இந்த மாதிரி ரியல் லைஃப்ல நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், லைக் ஏதாவது ரொம்ப உயிர் போற நிலைமையில இருக்கும் போது அம்மாவோட குரலோ இல்ல பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டோட குரலோ கேட்கும் போது உடனே மறுபடியும் உயிர் ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளவு அடி ஒண்ணுமே பண்ண முடியாது அங்கெல்லாம். இது இது அதுதான் அது அது. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னுன்னா ஹீரோ அதுதான் இவன் பேசிக்கலி. இப்ப வந்து இப்ப நான் அப்படி சொல்றேன்ல, நீ ஏன் ஹாலிவுட் படத்தோடலாம் ஹாலிவுட் படத்துல எல்லாம் அப்படி சண்டை போடுறாங்களே அதெல்லாம் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்கலாம். யாராவது ஹாலிவுட் படத்துல ஏதாவது சண்டை போடுறான்னா அவன் வந்து ஒரு ரீசன் வச்சிருப்பான். இப்ப வந்து நீ ஒரு டெர்மினேட்டர் எடுத்துக்கீங்க, அப்போ வந்து அவன் பேசிக்கலி இஸ் அ ரோபாட்டிக் ஹியூமன். இல்ல உல்வரின் எடுத்துக்கிட்டனா அவன் வந்து ஒரு மியூட்டன்ட், அவனை வந்து ஒரு வச்சு ஒரு இது பண்ணிருக்காங்க. கேப்டன் அமெரிக்கா எடுத்தனா ஒரு டெஸ்ட் பண்ணிருக்காங்க, அந்த இடத்துல வந்து அவனுக்கு ஒரு இது மாதிரி. இல்ல ஜேம்ஸ் பாண்ட் படம் எடுத்துக்கிட்டனா ஹிஸ் அன் அசாசின், அந்த படத்துல ஹிஸ் இஸ் அன் ஆட் நாட் செவன், அவனுக்கு அவ்வளவு ட்ரைனிங். நீ ஜேம்ஸ் பாண்ட் படமே எடுத்துக்கிட்டனா கூட அவன் செம்மையா அடி வாங்குற மாதிரி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணாம எப்படி வந்து ஹீரோ உடனே அடுத்த உடனே எப்படி வந்து இவன் பறந்து போயிட்டு? ஆமா சும்மா வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருப்பான். அந்த அந்த அடியாள்கள் வந்து பாதி பேர் தே லுக் லைக் என்ன, ஓகே இப்போ ரீசெண்டா தே ஸ்டார்டட் யூசிங் பாடி கார்ட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அந்த அடியாள்னு சொல்றது பதிலா அந்த வில்லன் வந்து கொஞ்சம் ஹை கிளாஸா இருந்தா தே ஹாவ் பாடி கார்ட்ஸ் அண்ட் அந்த அந்த மோஸ்ட் ஆஃப் த பாடி கார்ட்ஸ் அஸ் ஃபார் அஸ் ஐ நோ அவங்க வந்து தே கோ த்ரூ எக்ஸ்டென்சிவ் ட்ரைனிங் அண்ட் அந்த பாடி கார்ட்ஸ் கூட இந்த ஹீரோ வந்து ஒண்ணுமே இல்லாம சும்மா சுத்திட்டு இருப்பான், வீட்டுல தூக்கிட்டு இருப்பானா, ஆனா அவன் அடிச்சா அந்த பாடி கார்ட்ஸ் வந்து ஒரே இதுல போயிருவாங்களாம். இது எந்த அடிக்கிறான் எப்படி இதெல்லாம், எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும்? ஹீரோவா இருக்கதான் அவங்களுக்கு ட்ரைனிங்கே, லைக் அவங்க வந்து வேற எதுவுமே பண்ண வேண்டாம். இப்ப ஒரு படத்துல நீ ஹீரோனா யூ வில் பீட் எவ்ரிபடி, யூ வில் கெட் எனி கேர்ள் யூ வாண்ட், நீ வந்து எதுவுமே பண்ணனாலும் அந்த பொண்ணே உன் பின்னாடி வருவா. சோ அது அது ரொம்ப கேவலமா இல்லையா அதெல்லாம்? அதான் டைரக்டர்ஸ் தான், அது அதுதான் அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்மார்ட்டாவது நீ வந்து இதுவா பண்ணலனா. இப்ப வந்து இங்கிலீஷ்ல எல்லாம் இந்த மாதிரி இந்த ஹோம் அலோன் எல்லாம் இருக்குல்ல, அதுல வந்து பேசிக்கலி வந்து செம்ம காமெடியா எடுத்திருப்பாங்க. இவன் வந்து அவனால நேர்ல போய் அவன் அடிக்கும் கண்டிப்பா, போனா கண்டிப்பா புடிச்சு தூக்கிட்டு போயிருவான், ஸ்மார்ட்டா ஃபைட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பான். அதெல்லாம் ஃபன்னியாவும் இருக்கும், கொஞ்சம் லாஜிக்கலாவும் இருக்கும், கொஞ்சம் இதுவா இருந்தாலும் கொஞ்சம் பாக்குறதுக்காக நல்லா இருக்கும். இவன் யார், இவன் எப்படி அடிப்பான் அவன் போயிட்டு? அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படத்துல, அது ஒரு மாஸ் என்ன சொல்ல ஒரு மாஸ் இது வந்து மெயின்டைன் பண்றதுக்காக தான். இப்போ நீ வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து when they go to a cinema அவங்க வந்து பார்க்கும் போது ஹீரோ அடி வாங்கிட்டே இருந்தா அப்புறம் அது என்ன இருக்குமா? அவங்க அதுக்காக ரியலிஸ்டிக்கா ஒரு தேவையான இடத்துல ஸ்டன்ட், லைக் தேவையான இடத்துல ஃபைட் இருக்கும், லைக் அசுரன் அந்த மூவில. எக்ஸாக்ட்டா, அசுரன் எல்லாம் சூப்பரா இருக்கும் ஃபைட், அது வந்து ஒரு தேவையா இருக்கும் அந்த இடத்துல வந்து அடிச்சே ஆகும். தனுஷ் வந்து இல்லாட்டி அவன் அவன் பையனை கொலை பண்ண போறாங்க, அந்த இடத்துல அடிச்சே ஆகணும்ன்றதுனால அந்த இடத்துல தேவை. அதுவும் ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு கோரியோகிராஃபி, ஆமா செம்ம ரியலிஸ்டிக்கா இருக்கும் ஃபைட் சீன், அந்த இடத்துல சூப்பரா இருக்கும். இன்னொரு அந்த மாதிரி நிறைய படம் இருக்கு, நிறைய படம் இல்ல சொல்ல மாட்டேன், விரல் விட்டு என்ற அளவுக்கு ஒரு நாலஞ்சு படம் இருக்கு தமிழ் சினிமா. உரியடின்னு ஒரு படம் இருக்கு, உரியடியில இன்டர்வல் சீன் வந்து சூப்பரா இருக்கும். அதாவது எப்படின்னா செம்மையா பண்ணிருப்பாங்க அந்த இன்டர்வல் சீன், இவனுக்கும் ஒரு இன்னொரு கேங்க்கும் ஃபைட் வர மாதிரி ஒரு இடத்துல இவனுங்க. அது நீ பாக்கலனா யார் யார் இந்த பாட்காஸ்ட் கேக்குறவங்க பாக்கலையோ அதுல யூடியூப்ல போயிட்டு உரியடி இன்டர்வல் சீன் போட்டீங்கனாலே வரும், அந்த ஃபைட் சீன் பாருங்க சூப்பரா இருக்கும். அதை விட்டுட்டு மிஸ்டர் லோக்கல் சம்மந்தமே இல்லாத ஃபைட் சீன், ஏன் அங்க போய் அவன் சண்டை போடுறானே தெரியாது, அங்க போயிட்டு சம்மந்தமே இல்லாம பாரிஸ் எதுக்கு போனான், அங்க போயிட்டா ஏதாவது கொஞ்சமாவது டிஃபரெண்டா ஃபைட் சீன் எல்லாம் பார்த்தா கிடையாது. நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு பொண்ணு வந்து ரோட்ல நடந்து போகுதுன்னா ஒரு பைக்ல 4 ரவுடிங் வந்து சுத்தம், அந்த பொண்ணு அதே மாதிரிதான் அங்கேயும்
இங்க இங்க என்ன வந்து டிவிஎஸ் 50 ஆர்எக்ஸ் வச்சிருக்காங்க, அங்க வந்து கொஞ்சம் நல்லதா பிஎம்டபிள்யூ இல்ல பெனிலி அந்த மாதிரி பைக் எல்லாம் வச்சு சுத்துறானுங்க, மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது வித்தியாசம். அதே மாதிரிதான் ஹீரோ வந்து பொக்கு பொக்குன்னு அடிச்சுட்டு ஹீரோயின கூட்டு போயிடுறாரு. என்ன ஒரு இது. அப்புறம் வந்து வேற என்ன இருக்கு, வேற என்ன கிரிஞ்சா இருக்கு, ஹாரர் காமெடி. அது ஹாரர் காமெடிக்கு வந்து நம்ம தனியா ஒரு இதே போடணும், அவ்வளவு நிறைய இருக்கு. அது நிறைய, அது ஹாரர் காமெடியா அடல்ட் காமெடியானே தெரியாத அளவு போயிருச்சு. அடல்ட் காமெடி வந்து அந்த காஞ்சனாலாம் இருக்குல்ல, தேவையில்லாம அவளுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் கொடுத்து அது அந்த கதைக்கு வந்து ஒரு சம்பந்தமுமே இல்ல. லக்ஷ்மி ராய வந்து ஷார்ட் க்ளோத்ல வந்து ஆட விடுறதுலாம் தேர் இஸ் நோ ரெலவன்ஸ் அட் ஆல். பாப்பாங்க எதுக்கு, இல்ல இல்ல ரொம்ப அதுதான், அது ரொம்ப கேவலமா இருக்கு அந்த படத்துல. அது எப்படி அந்த படத்துக்கு எப்படி யுஏ சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னே பேசிக்கலி ஏ மேல குடுக்கணும். அது எப்படி குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க, டைலாக்ஸ்மே ரொம்ப கேவலமா இருக்கும். ஃபேமிலியே சேர்த்து கூட்டி கொடுப்பாங்க. இது வந்து லைக் ஒரு அந்த ஓகே ஃபர்ஸ்ட் அந்த காஞ்சனா வன்னு நினைக்கிறேன், அந்த அவள திவ்ய தேவதர்ஷினியோட தங்கச்சி தானே லக்ஷ்மி ராய், அது காஞ்சனா தானே. ஆமா ஆமா. அப்போ சொந்த தங்கச்சியை கரெக்ட் பண்றதுக்கு எந்த அக்கா ஐடியா கொடுப்பாங்க? இல்ல அது அதுக்கு அது சரி ஓகே, நீ ஒரு ஹீரோயின பண்ண சரி ஓகே போய் சொல்ல. இந்த கடைசியா வந்து இல்ல, அது என்ன பாட்டு என்ன அளவுலே தெரியல, எந்த எத்தனை போய்கிட்டு இருக்கே தெரியல. பெரிய ஹாரி பாட்டு சீரியஸா போயிட்டு இருக்காரு. ஒரு ஒரு பாட்டு எடுத்தாலும் அதோட உடையடா ஒரே கதை, அதுதான் ஒரு நாலஞ்சு ஏதோ புதுசா ஏதோ யோசிச்சுக்கலாம். ஒரே கதை தான், அதே அஞ்சு வாட்டி இதுல ஒரு இதுல ஃபர்ஸ்ட் இதுல ஒரு ரெண்டு ஹீரோயின் போட்டோமா, இதுல மூணு போடுவோம், அந்த மாதிரிதான். ஹீரோயின் கவுண்டர் தான் ஏத்துறானே தவிர வரதையும் ரொம்ப அசிங்கமா இருக்கும். அதுல ரொம்ப கேவலமா இடுப்புல ஏறி உட்கார்றது, அப்புறம் வந்து குடும்பமே சேர்ந்து நீ சொன்ன மாதிரி கூட்டி குடுக்கறது, டபுள் மீனிங் டயலாக்ஸ், ரொம்ப ரொம்ப அசிங்கமா டபுள் மீனிங் டயலாக்ஸ் இருக்கும். குடும்பமே அவன் ஏறிக்கிட்டாலமா நீயும் போய் ஏறுமா, குழந்தைங்க எல்லாம் பாக்குறாங்க கொஞ்சமாவது. அதுல அவ்வளவு சரி காமெடிதான் இருக்குன்னு பார்த்தா பிளட் அவ்வளவு இருக்கும், ஆமா வயலன்ஸும் அவ்வளவு இருக்கும். அதுக்கு எப்படி எனக்கு இன்னமும் தெரியல, அதுக்கெல்லாம் கொடுப்பானுங்க, மத்த நல்ல படத்துக்கு எல்லாம் கொடுக்கும். அதெல்லாம் காஞ்சனாலாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த காஞ்சனா ஒன்னோட நிறுத்திட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு பாக்குறதுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஏன்னா பிளாஷ்பேக் மட்டும்தான் மாறுது. ஆமா அது அதுவும் அதுதான். ஆனா எனக்கு இந்த காஞ்சனா அது என்ன பாட்டுன்னு எனக்கு இப்ப கண்டிப்பா தெரியல, பட் நான் அந்த இது இருக்கும் தெரியுமா, கொஞ்சம் சரத்குமார் இருப்பான், அதுக்கப்புறம் இல்லையா முனி பார்ட் டூ, அது தாப்சியோட ஒரு படம் வந்துச்சு, அது என்ன த்ரீயா தெரியாது, ஐயோ என்ன சத்தியமா பார்க்க முடியல. அதுல வந்து அந்த ஒரு கேவலமான ஒரு இதை காமிச்சிருப்பாங்க, லைக் அந்த மேக்கப் போடுற விமனுக்கும் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜரா யாருக்கும் சைட்ல ஏதோ ஓடிட்டு இருக்க மாதிரி, அது ஒரு கிரிஞ்சான இது. நீ சொன்ன மாதிரி குழந்தைங்க எல்லாம் பாப்பாங்க, எப்படி அது குழந்தை, அது எப்படி அவன் குழந்தைங்க எல்லாம் பாக்க விடலாம், இது எப்படி நல்ல 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 படங்கள் எல்லாம் விட மாட்டானுங்க, ஏ இல்ல ஏதாவது விட்டுருவானுங்க. இந்த மாதிரி ரொம்ப கேவலமான கிரிஞ்சான படத்தெல்லாம் வந்து இவனுங்க எல்லாரையும் குடும்பத்தோட கூட்டு வந்து, அதுதான் குடும்ப படமா, அது ரொம்ப நல்ல குடும்ப படம். இதெல்லாம் இதெல்லாம் இப்போதைக்கு திருத்த முடியாது, ஆனா சொல்லணும்னா இப்போ கொஞ்ச நாளா தெர் ஆர் குட் மூவிஸ் கம்மிங் அப், ஒரு நல்ல கதையுள்ள படம் வந்து கொஞ்சம் வரதான் செய்யுது. முன்னாடில இருந்தே வந்துட்டு தான் இருக்கு, அதுதான் கொஞ்சம் முன்னாடில இருந்தே நல்ல படமும் இருக்கு, இந்த மாதிரி கிரிஞ்சான படமும் இருக்கு. எனக்கு என்ன புரியலன்னா, இப்போ லவ் பத்தி பேசுறோம்ல, அதுல வந்து எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ஃபேவரட்டான ஒரு லவ் மூவி அப்படின்னா ஓகே கண்மணி நான் சொல்லுவேன். ஓகே மணிரத்னம் அவ்வளவு பெரிய அவ்வளவு ஏஜ் உள்ள டைரக்டர், இந்த கரண்ட் ரெண்ட புரிஞ்ச ஒரு படம் எடுக்கும் போது இந்த மாதிரி மிஸ்டர் லோக்கல் எடுத்த நாய்க்கெல்லாம் அறிவு எங்க போச்சு நான் கேட்கறேன். ஓகே ஆமா அது உண்மைதான், மணிரத்னமோட லவ் ஸ்டோரிஸ் ஆர் ஆல்வேஸ் வெரி பிளசன்ட் அண்ட் ரியலிஸ்டிக். எனக்கு வந்து அது ஒண்ணுதான் மணிரத்னத்தோட லவ் ஸ்டோரிஸ்ல பிடிச்சதே அதுதான், இட்ஸ் வெரி ரியலிஸ்டிக். அது ஆனா எனக்கு ஆனா சொன்னா எனக்கு கேவலமா தான் கேட்பாங்க, பட் ஆனா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா அலைப்பாய்தையில கூட கொஞ்சம் ஸ்டாக்கிங் இருக்கும், டு பி ஹானஸ்ட்.
அலைப்பா, இது என்னோட ஃபேவரட் ஃபிலிம். அதுதான், ஆனா அதுல அதுதான் நல்ல படம் தான் அது. பட் ஆனா அதுல கூட கொஞ்சம் ஸ்டாக்கிங் இருக்கு. எனக்கு எனக்கு வந்து அலைப்பா இதுல எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவங்க வந்து அந்த லவ்வுக்கும் மேரேஜுக்கும் அவ்வளோ அந்த டிஃப்ரென்சஸ் வந்து ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. லைக் வந்து நீ லவ் பண்ணும்போது எல்லாமே கரெக்டா தான் தோணும், பட் வந்து ஒரு ஒருத்தனோட நீ வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குன்னே தெரிய வரும் அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்து லவ் பண்ற வரைக்கும் தே ஓன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம்ஸ். அவங்க வந்து அவ்வளோ போல்டா கல்யாணம் பண்ணிப்பாங்க, நம்ம வந்து எந்த பிரச்சனாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தே வில் ஃபேஸ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படிதானே. ஸோ ஐ எனக்கு அந்த அவங்க வந்து அதை காமிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. லைக் வந்து லவ் வந்து இட்ஸ் நாட் ஆல்வேஸ் அ பெட் ஆஃப் ரோசஸ். ஏன்னா அதுதான் ரியாலிட்டியும் கூட. நீ வந்து லவ் பண்ணும்போது எப்படி இருந்தாலுமே அது கல்யாணத்துக்கு அப்புறம் மாறதான் போகுது, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மாறும். அந்த மாதிரி ரொம்ப கம்மியான படம் தான் காமிக்குது. அது வந்து பாதி படத்துல வேலை வெட்டி இல்லாத ஹீரோக்காக தன்னோட ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு வர ஹீரோயின்ஸ் தான் இருக்காங்க. எப்படி வருவாங்க, எப்படி ஒரு பொண்ணு ஏன் ரியல் லைஃப்ல வரணும், இல்ல ஏன் வரணும்னு நான் கேக்குறேன் முதல்ல. அப்படி வரலன்னா அவளை பத்தி தப்பா பேசுவாங்கல்ல. எப்படி ஸ்லட்சியம் பண்ண முடியும், அவ வந்து இந்த நாய் வீட்டுல சும்மா சுத்திட்டு இருக்கான், இல்ல வந்தா என்ன பண்ணுவாங்க, வந்து குடிசையில வாழணுமா, அவ வந்து டூ ஃபுளோர்ஸ்ல இருக்க வீட விட்டுட்டு இவங்க கூட வந்து குடிசையில வாழலாமா, அதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. முடியாது, கண்டிப்பா முடியாது. ஏன்னா அவங்க வந்து லவ் ஆகாம எது வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கறது காமிக்கிறது தான் அந்த படத்துல எல்லாம் இது பண்றாங்க. இன்னும் கூடாது, நான் அதுதான் அது ரொம்ப கேவலமா இருக்கு, அதெல்லாம்ன்றேன், அதெல்லாம் தான் கிரிஞ்சுன்றேன். நன்றி மக்களே, பை. Amma. Thank you again. This is Akira Toriyama and Sakura signing off.